ஆதாருடன் பான் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ல் அறிவிக்கை வெளியிட்டது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆதார் பான் இணைப்பிற்கான அவகாசம் பலமுறை நீட்டிக்கப்பட்டு வந்த நிலையில் மார்ச் 31ஆம் தேதிக்குள் இணைக்க வேண்டும் என்று கெடுபிடி தெரிந்தது. இதையடுத்து புதன்கிழமை மதியம் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் வருமான வரித்துறை இணையதளத்திற்குள் நுழைந்ததால் இணையதளம் முடங்கியது. இதனால் ஆதாருடன் பான் எண்ணை இணைக்க முடியாமல் தவித்தனர். இந்நிலையில் ஆதாருடன் பான் எண்ணை இணைப்பதற்கு ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படுவதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 10 ரூபாய் குறைக்கப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை நிலவரப்படி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்தியாவில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சிலிண்டர் விலை 125 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் 10 ரூபாய் வரை குறைக்கப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி 819 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மானியமல்லாத சமையல் எரிவாயு சிலிண்டர் 10 ரூபாய் குறைந்து 809 ரூபாய்க்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் மதுபானங்களுக்கான சிறப்பு கலால் வரி மறு உத்தரவு வரும் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்ட புதுவையின் மதுபான கடைகள் மே 24ஆம் தேதி திறக்கப்பட்டன. அப்போது மதுபானங்களுக்கென சிறப்பு கலால் வரி விதிக்கப்பட்டது. இந்த வரி விதிப்பை அப்போதைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தொடர்ந்து நீட்டித்து வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாத இறுதியில் மேலும் 2 மாதங்களுக்கு வரி விதிப்பு நீட்டிக்கப்படும் என அறிவித்தார். இந்த நிலையில் மதுபானங்களுக்கான சிறப்பு வரியானது மறு உத்தரவு வரும் வரை மீண்டும் நீட்டிக்கப்படுவதாக கலால் துறை துணை ஆணையர் சுதாகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரதமர் மோடியை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று தமிழகம் புதுச்சேரி வருகிறார். இன்று காலை புதுச்சேரி வரும் அவர் 10 மணி அளவில் கருவடிக்குப்பத்தில் உள்ள சித்தானந்தா கோயிலுக்கு செல்கிறார். பின்னர் லாஸ்பேட்டையில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு வருகை தரும் அமித்ஷா பிற்பகல் 12-15 மணிக்கு திருக்கோயிலூரில் நடைபெறும் பிரச்சார பேரணியில் பங்கேற்க உள்ளார். தொடர்ந்து மாலை 4 மணிக்கு வேலாயுதம்பாளையத்தில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்திலும் கலந்து கொள்ள உள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் கேவேலூர் ஸ்ரீ உத்தரகிரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆற்காடு அருகே உள்ள கேவேலூர் கிராமத்தில் ஸ்ரீ உத்தரகிரியம்மன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீபெயர்கோடி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த இக்கோவில் சிதலடைந்து காணப்பட்டதால் சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த யாக பூஜையில் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று அம்மனை வழிபாடு செய்தனர். பிரான்ஸ் நாட்டிலிருந்து 4வது கட்டமாக 3 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வந்தடைந்தன. நவீன போர் விமானமான ரஃபேல் ஜெட் விமானத்தை கொள்முதல் செய்ய இந்திய அரசு பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதன்படி 2022ஆம் ஆண்டிற்குள் சுமார் 60,000 கோடி செலவில் 36 விமானங்களை இந்தியாவிற்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக கடந்த ஆண்டு ஜூலையில் 5 விமானங்கள் இந்தியா வந்து சேர்ந்தன. அதைத் தொடர்ந்து நவம்பரில் 3 விமானங்கள் வந்தடைந்தன. இந்த ஆண்டு ஜனவரி 27ல் மேலும் 3 விமானங்கள் வந்து சேர்ந்த நிலையில் தற்போது 4வது கட்டமாக 3 விமானங்கள் பிரான்சிலிருந்து இந்தியா வந்தடைந்துள்ளதாக விமானப்படை அறிவித்துள்ளது. எனினும் எந்த விமானப்படை தளத்தில் வந்தடைந்தது என்ற விவரம் வெளியிடப்படவில்லை.